மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வது நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான மீனை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த மீன் பேர் வந்து நிலக்கொறுக்கை அப்படின்னு சொல்லுவோம். என்னடா நிலக்கொறுக்கன் வித்தியாசமான ஒரு மீனை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறேன். அந்த மீனை உங்களுக்கு இன்றைக்கி இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். இதுதான் அந்த மீன். இது வந்து உடம்பு ஃபுல்லாகவே முள்ளு தான் இருக்கும். க்ளவுஸ் போடாமல் மற்ற ஆட்கள்லாம் பிடிக்கவே முடியாது. உடம்பு ஃபுல்லாகவே வெறும் முள்ளு தான். க்ளவுஸ் போட்டால் மட்டும்தான் இதை பிடிக்க முடியும். பாருங்கள் அது வாயில் உள்ள இதை பாருங்கள். இதை வந்து குழம்புலாம் காய்ச்சி, குழம்பு காய்ச்சினா யாருமே சாப்பிட மாட்டாங்க. எப்படின்னா சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு மீன் டேஸ்ட்டான மீன்லாம் கிடையாது. இது அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது வந்து நிலத்தில் கிடக்க, இங்கே பாருங்கள் என் கையை பாருங்கள். இதுக்கு வெறும் க்ளவுஸ் போடாமல் பிடிச்சாக்கா இதை கையில் எடுக்கவே முடியாது. பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள். கட் பண்ணிக்க. இதை வந்து அதிகமாக இந்த தோலை உரிக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக வந்து தோலை உரிச்சிட்டு சமைக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக இதை நாங்கள் எடுத்து சமைக்கவே மாட்டோம். ஒரு சில டைமில் எப்போயாவது ஒரு சில டைமில் இந்த தோலெலாம் உரிச்சிட்டு மண்டை யூஸ் ஆகாது. மண்டையை வெட்டிட்டு இதை மட்டும் 65 போட்டாக்கா நம்ம சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வலுவாக இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் முள் இருக்கிறதுனால கையில் குத்துனா ரொம்ப வலிக்கும். அதனால் வந்து இதை யாருமே எடுக்கிறதுக்கே பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில் எடுக்காமையே சவுளாலே அள்ளி தண்ணியில் போட்டுருவாங்க. இது ஒரு வித்தியாசமான மீனுங்கிறதுனால தான் உங்கள்ட்ட எடுத்து காமிக்கிறோம். பாருங்கள் இந்த மீன் பேர் வந்து இங்கே நாங்கள் நிலக்கொறுக்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீனை வந்து நாங்கள் உங்கள்ட்ட காமிக்கிறதுக்காக தான் எடுத்தோம். ஏன்னா ஒரு மீனாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் இது ஒன்றும் யூஸ் ஆகாது. மீன் உயிரோடே இருக்கிறதுனால நாங்கள் இந்த மீனை தண்ணியிலே விட்டுடுறோம். பாருங்கள் இன்னொரு மீன் உங்கள்ட்ட வித்தியாசமான மீன் காமிக்கிறோம். இந்த மீன் பேர் வந்து இது வந்து காக்காசி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். பாருங்கள் மீனை பாருங்கள் ஃபுல்லாக. இதில் முள்ளை பாருங்கள் எவ்வளோ இதாக முள் இருக்குன்னு. எல்லா சைடுமே முள் தான். ஆனால் இதை வந்து மண்டையில் வந்து நம்ம க்ளவுஸ் இல்லாமல் பிடிக்கலாம். இது வந்து நம்ம இங்கே தான் முள் இருக்கிறதுனால கையை பிடிச்சா குத்தாது. க்ளவுஸை போட்டிருக்கிறதுனால நம்ம எங்கே வேணால் எப்படி வேணால் பிடிச்சிக்கலாம். ஆனால் க்ளவுஸ் இல்லாமல் பிடிச்சாக்கா நம்ம இந்த இடத்த தான் பிடிக்கணும். இந்த இடத்து இல்லாமல் இங்கேயெல்லாம் பிடிச்சா நம்ம முள் மடக்கிட்டு குத்தும். பாருங்கள் இதுதான் காக்காசி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இடத்துல. இதே மாதிரியே இன்னொரு மீன் இருக்குது. அந்த மீனை நாங்கள் குஷ்பு மீன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறோம். பாருங்கள் எல்லா சைடுமே வெறும் முள்ளாக தான் இருக்கும். பாருங்கள் கண் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கண். எதுவும் காமிக்கிறதுக்காக இல்லை திரும்பண்ணா. இந்த மீனும் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு மீனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஒன்றும் தேவைப்படாது. மீன் அதிகமாக இருந்து எடுத்துகிட்டு போய் விற்றாலே இதெல்லாம் வந்து ஒரு 20 கிலோ 30 கிலோ வச்சா தான் 500 ரூபா 400 ரூபா இப்படி விற்கும். அதனால் ஒரு மீனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு யூஸ் இல்லை. உயிரோடு இருக்கிறதுனால இதையும் தண்ணியில் விட்டுருவோம். இந்த மீன் பேர் வந்து நாங்கள் பிளாச்சே அப்படின்னு சொல்லுவோம். பிளாச்சேயில் 4-5 வகை இருக்குது. அந்த 4-5 வகையில் இது வந்து முள்ளம் பிளாச்சே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன் ஃபுல்லாகவே ஒரு இடம் கூட முள் இல்லாத இடமே இருக்காது. இதோட கண்ணை தவிர பாக்கி எல்லா இடத்துலையுமே வெறும் முள் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கே தெரியும். அந்த மீனை எடுத்து பக்கத்தில் காமிக்கிறோம் பாருங்கள். முள் இல்லாத இடமே கிடையாது. இந்த மீனை பிடிக்கணும்னா நம்ம வந்து கண்ணை பிடிச்சா மட்டும்தான் இதை பிடிக்க முடியும். அப்படி க்ளவுஸை போட்டுட்டு பிடிச்சாலும் க்ளவுஸை மீறியும் நம்மள்ட குத்தும். அவ்வளோ முள்ளான மீன் இது. இந்த மீன் வந்து நம்ம விற்காது. இந்த மீன் அதிகமாக வந்தாலே தூவி போட்டுருவாங்க. ஏன்னா முள்ளாக இருக்கிறதுனால இந்த மீனை வந்து ஆயவும் முடியாது, எடுத்து கையில் பிடிச்சி எடுக்கவும் முடியாது. அதனால் இந்த மீனை எப்படி இருந்தாலும் இதை வந்து தண்ணியில் விட்டுருவாங்க. இந்த மீனை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் எடுத்தோம். இதுவும் அந்த முள்ளம்பிளாச்சி வகையில் சேர்ந்தது தான். அதே மீன் தான் இது. சின்னதாக இருக்கிறதுனால பாருங்கள் அது இதுவும் அந்த அதே உடம்பு ஃபுல்லாக முள் இல்லாத இடமே இருக்காது. எல்லா இடமே முள் தான். இது வந்து கடல் ஆமை. ஆமை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட கடலில் அதிகமாக வாழக்கூடிய உயிரினம் இது. 150 வருஷம் வாழுமா.
இதோட ஆயுட்காலம் வந்து 150 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆமை கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோ இருந்துச்சு. இந்த ஆமையை வந்து நான் ஆமை வந்து கடலில் வந்தாலே தூக்கி தள்ள போல. இந்த மீன் பேர் இது வந்து சூறை அப்படின்னு சொல்லுவோம். சூறையிலையும் நிறைய வகை இருக்குது, 4-5 வகை இருக்குது. இது வந்து கட்ட சூறை அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள் சூறை, அந்த மீன் உயிரோடு இருக்குது பாருங்கள். எல்லா மீனுமே உயிரோடு இருக்குது. இது வந்து ஒரு கிலோ வந்து 70-80 ரூபா ரேட்டுக்கு போகும். வீடியோ இதுவரையும் பார்த்துட்டு ரொம்ப நன்றி. நல்ல தகவலோடு உங்களை அடுத்த தடவை சந்திக்கிற வரையும் சந்திக்கிறோம்.